ஆரோக்கியத்துக்குரிய ஸ்ரீ அக்னி ஹெர்பல் ஸ்நேக அனைவருக்கும் வணக்கம். எந்த நிகழ்ச்சியில் நாம ஆவாரம்பூ குடிநீர் அல்ல ஆவாரம்பூ டீன்னு தான் சொல்லணும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆவாரம்பூ டீயினுடைய செய்முறை விளக்கம் மற்றும் அதனுடைய மருத்துவ பயன்களை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். சித்த மருத்துவம் சார்ந்த லேகியங்கள், பற்ப செந்தூரங்கள், சூரணங்கள் என பல மருந்துகளை வந்து நம்மளுடைய சேனலில் பதிவேற்றம் செஞ்சுருக்கோம். நிறைய பேர் நம்ம கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, தினசரி நம்மளுடைய பயன்பாட்டிலேயே சித்த மருந்தை பயன்படுத்துகிற மாதிரி ஒரு மருந்தை சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவர்களுக்கான பதிவு தான் இது. அதாவது நீங்கள் தினசரி சாப்பிட்ற அந்த பசும்பாலில் டீ தூளுக்கு பதிலாக இந்த மூலிகை கலவையை பயன்படுத்தி நீங்கள் அந்த பாலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கஷாயத்தை கலந்து வந்து குடித்து வரும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேகத்தில் உள்ள அந்த தினசரி வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படக்கூடிய இந்த சிறுநீர் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக பிரியலை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற பிரச்சனைக்கு இந்த கஷாயமானது அற்புதமான முறையில் சிறுநீர் பாலில் இருக்கக்கூடிய அத்தனை குற்றங்களையும் முழுமையாக போக்கி சிறுநீர் தாராளமாக பிரிவதற்கு உதவி செய்யும், இருதயத்திற்கு நல்ல வலுவை கொடுத்து இரத்த ஓட்டத்தை நல்லா உண்டு பண்ணி இந்த மார்பு வலி இதயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா மார்பு வலி நிறைய பேருக்கு ஏற்படும் வந்து பார்த்தீங்கன்னா அதனால தான் ஹார்ட் அட்டாக் வரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மார்பு வலியை ஏற்படாமல் பாதுகாக்கும், தாது புஷ்டியை உண்டாக்கும், ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி உடம்புக்கு தேவையான அந்த தாது புஷ்டியை உண்டு பண்ணும், சர்க்கரை நோய் இதை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா சர்க்கரை நோய் வந்து பார்த்தீங்கன்னா சரியான முறையில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுப்பாட்டில் உங்களுக்கு இருக்கும், மலச்சிக்கலே ஏற்படாது. இதில் சேரக்கூடிய மூலிகை அந்த மாதிரி மூலிகை வந்து பார்த்தீங்கன்னா தினசரி காலையில் எந்திரிச்சு நீங்கள் பாத்ரூம் போனீங்கன்னா ஒரே வேளையில் அத்தனை கழிவுகளும் அந்த மலக்குடலில் இருக்கக்கூடிய அத்தனை கழிவுகளும் முழுமையாக வெளியேறி மலச்சிக்கலையும் போக்கக்கூடிய அற்புதமான ஒரு மாமருந்து தான் இந்த ஆவாரம்பூ டீயானது. அதாவது சித்த மருந்துகளில் பல்வேறு பெருமருந்துகள் இருந்தாலும் நாம் நம்ம உடலில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான நோயும் ஏற்படாமல் நம்ம தேகத்தை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்படுறவங்க இந்த ஆவாரம்பூ டீயை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்து வைத்து கொண்டு தினசரி அந்த பாலோட இந்த மூலிகை கலவையை சேர்த்து கொதிக்க வச்சு வடிகட்டி சாப்பிட்டு வந்தீங்கன்னா இந்த டீ வந்து பார்த்தீங்கன்னா மிக அருமையான சுவையும் கொடுக்கும், நல்ல நறுமணத்தையும் கொடுக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் தேகத்தை நோய் அணுகாமல் காயக்கல்பமாக வைக்கக்கூடிய ஒரு அருமையான மூலிகை மருந்து இந்த ஆவாரம்பூ டீயானது. இதனுடைய செய்முறை விளக்கத்தை நாம பின்வரும் வீடியோ தொடர்ந்து பார்க்கலாம். ரொம்ப எளிமையான மூலிகைகள் தான், உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அதை பயன்படுத்தி இதை எவ்வாறு செய்வது என்பதை பற்றி பின்வரும் வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். இந்த ஆவாரம்பூ டீயில் சேரக்கூடிய மூலிகைகள் மற்றும் அதனுடைய அளவு முறைகள் என்னென்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, குச்சி காம்பு நீக்கி சுத்தி செய்த ஆவாரம்பூ 800 கிராம் அளவு, பருத்தி விதை பருப்பு மட்டும் அந்த பருப்பு மட்டும் 400 கிராம் அளவு, தனியா 400 கிராம் அளவு, ஏலம் 200 கிராம் அளவு, பன்னீர் ரோஜா இதழ்கள் மட்டும் 300 கிராம் அளவு. இந்த 5 மூலிகைகளையும் முறைப்படி சுத்தி செய்து பொடித்து ரொம்ப நைஸாக வந்து இதுக்கு பொடிக்க வேண்டியதில்லை, டீ தூளுக்கு இருக்கிற மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கிற மாதிரி வந்து பொடித்து இந்த 5 சரக்குகளையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றோடு ஒன்று நன்கு உறவாகும்படியாக கலந்து எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆவாரம்பூ டீயானது தயாரிக்கப்படுகின்றது. இந்த மூலிகை கலவையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிராம் அளவு எடுத்து 200 மில்லி தண்ணீரில் போட்டு அது நல்லா ஒரு 70 மில்லியாக வற்றக்கூடிய அளவு வந்து பார்த்தீங்கன்னா வற்ற வைத்து அதை இந்த டிகாஷனை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து பாலில் சர்க்கரை கலந்தும் சாப்பிட்லாம். அப்படியே அந்த டிகாஷனில் சர்க்கரை சேர்த்தும் குடித்து வர நல்ல மனமாக இருக்கும், நல்ல ஒரு சுவையாகவும் இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா. அவ்வாறு சாப்பிட மேற்கூறியபடி மூத்திரத்தாரில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சீரும், தாது புஷ்டி உண்டாகும், இதயத்துக்கு நல்ல பலம் உண்டாகும், மார்பு வலி வராது, கல்பதரு போல் வந்து பார்த்திங்கன்னா உடலை வந்து பாதுகாத்து மலச்சிக்கலை போக்கி சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வைக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு அருமருந்து தான் இந்த ஆவாரம்பூ டீ அல்லது ஆவாரம்பூ குடிநீர் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப எளிமையான முறை தான், நீங்கள் வீட்டில் செய்து பயன்படுத்தலாம். அப்படி செய்ய முடியாதவங்க நம்ம ஸ்ரீ அக்னி ஹெர்பல்ஸ் கிளினிக்கை தொடர்பு கொண்டு இந்த மருந்தை பெற்றுக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.